ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த ஹெல்த்தியான உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்புமா வேணுமோ அந்த அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா ஒன்று பாதியமாக வறுத்தெடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும். ரொம்ப டார்க் கலராக நம்ம பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குளிர் காலமாக இருக்கிறதுனால எண்ணெய் ஃபுல்லாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதை கொஞ்சமாக நான் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி நான் சேர்க்குறேன். இன்றைக்கி வந்து நான் இதை வியாழக்கிழமை ரெடி பண்ணேன். அதனால் வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து வெங்காயமும் பூண்டும் நாங்கள் சாப்பிட மாட்டேன், விரதம் எடுத்துருக்கோம். அதனால் நான் வெங்காயம் சேர்க்கல. உங்களுக்கு வெங்காயம் வந்து நீங்கள் சேர்க்கணும்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சீரகம் வெடித்த உடனே வெங்காயம் சேர்த்து, அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு அடுப்பேன். உருளைக்கிழங்கும் தக்காளியும் முழுசாக வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். மூடி இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதோட ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. ஃபுல்லாகவே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. முக்கால் பாகம் உருளைக்கிழங்கு வெந்த அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கலக்கணும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்து செய்யும்போது உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். அதோட இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் ஸ்வீட்னஸும் சேர்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்த் சைடில் வந்து இந்த மாதிரி செய்வாங்க. ஸ்வீட்னஸ் லைட்டாக சேர்த்து செய்யும் போது பசங்களும் வந்து வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்படி. இப்போ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும்போது சர்க்கரையை போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், அந்த சூடுலேயே வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான டேஸ்டியான உப்புமா ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.